ஓம் தத் புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது நாகதோஷம் சர்பதோஷம் இந்த மாதிரியான தோஷங்களுக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதி பிரிந்துகிட்டு இருக்குதா இதில் வந்து நாகதோஷம்ங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு ஜாதகத்தில் அதே மாதிரி சர்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி கணிக்க முடியுங்கிற விஷயத்தை உறுதியாகவும் ஓரளவு தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிருக்கிறோம் அந்த வகையில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணத்தில் வந்து ராகு பகவான் இருந்தார் அப்படின்னா நேர் ஏழாம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் கலஸ்தர ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பார் அதே மாதிரி லக்கணத்தில் வந்து கேது பகவான் இருந்தார் அப்படின்னா ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருப்பார் இந்த மாதிரி இந்த லக்கணத்தில் ஏழாம் இடத்துல இரண்டு பாவகரங்கள் இருக்கும் பொழுது இரண்டு சர்பகிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த இடைப்பட்ட கட்டங்களில் இடைப்பட்ட ராசிகளில் மற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது வந்து சர்பதோஷம் உள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நாகதோஷம் அப்படிங்கிற எடுத்துட்டோம் அப்படின்னா இதே மாதிரி அதாவது இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் வந்து கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கிற கிரகங்கள் எந்த மாதிரி சிதறை இருந்தால் கூட அதாவது இந்த ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கலஸ்தர சாணம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக ராகு உள்ள ஜாதகமாக அல்லது வந்து உள்ள ஜாதகமாக நமக்கு சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சர்பதோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் அடங்கி இருந்தது அப்படின்னா அது வந்து சர்பதோஷம் உள்ள ஜாதகம் நாகதோஷம் அப்படிங்கிறது லக்கணத்தில் ராக இருந்தால் ஏழாம் இடத்துல கலஸ்தலஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் அது வந்து நாகதோஷம் அதே மாதிரி லக்கணத்தில் வந்து அதாவது லக்கணத்துக்கு அடுத்து இரண்டாவது வரக்கூடிய தன குடும்பம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப குடும்பஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல வந்து ராக பகவான் இருந்தார் அப்படின்னா நேர் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருப்பார் இந்த நாகதோஷம் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் ராகுபவன் இருந்தார் அப்படின்னா எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு புதையல் ஸ்தானமாகவும் அதிர்ஷ்டான ஸ்தானமாகவும் அரசு சம்பந்தப்பட்ட வகையில் வந்து உங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய தண்டனை கிடைக்கக்கூடிய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஜாதன ஒரு ஸ்தானமாகவும் அதே சமயத்தில் உங்களுடைய ஆயுள் ஸ்தானமாகவும் இந்த எட்டாம் இடத்தை எடுத்துக்கலாம் ஆண்கள் ஜாதகத்தில் மட்டும் அதுவே பெண்களுடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டாம் இடம் வந்து முழுக்க முழுக்க ஸ்தானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை பார்த்தாலே அவருடைய கணவருக்கு ஆயுள் என்ன அதிர்ஷ்டம் என்ன அரசு வகையில் கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன மறைமுகமாக இருக்கக்கூடிய நோய் நொடிகள் என்ன இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும் பாலியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் பக்குவம் இல்லாமல் தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதையும் உறுதியாக அறுதியிட்டு சொல்லக்கூடிய ஸ்தானம் பெண்களுடைய எட்டாம் இடம் என்று என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய ஸ்தானம் இது மட்டுமல்ல அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இந்த மாதிரியான சர்பகிரகங்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஜாதகம் அதாவது நாகதோஷம் உள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மாதிரியான நாகதோஷம் அல்லது இந்த மாதிரியான சர்பதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கு பரிகாரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்வி எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே இந்த சர்பதோஷம் சொன்னோம் இல்லையா திரும்பவும் சொல்கிறேன் சர்பதோஷம் வேறு நாகதோஷம் வேறு சர்பதோஷம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் இடையில் மற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது சர்பதோஷம் அதுவே நாகதோஷம் அப்படிங்கிறது இந்த குடும்பஸ்தானத்திலேயோ கலஸ்தர ஸ்தானத்திலேயோ அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்திலேயோ இந்த சர்ப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அது நாகதோஷம் அப்போ சர்பதோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்பதோஷம் உள்ள ஜாதகம் வந்து குறிப்பிட்ட வயசில் திருமணம் பண்ணுறோம் இல்லையா இப்போ பெண்களுடைய திருமண வயசு இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு ஒரு இருபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள கால காலத்தில் திருமணம் பண்ணும்பொழுது அந்த திருமண வாழ்க்கையை தடை செய்யக்கூடிய அமைப்பு இந்த சர்பதோஷம் உள்ள சர்பதோஷம் பொதுவாகவே உங்களுடைய திருமணத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு நடக்க வேண்டிய திருமணத்தை தாமதப்படுத்தி பெண்களாக இருந்தால் இருபத்தி நான்கு வயசுக்கு மேல ஆண்களாக இருந்தால் இருபத்தி ஆறு வயசுக்கு மேல திருமணம் பண்ணும் பொழுது சர்பதோஷம் பாதிக்கிறது சர்பதோஷம் உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்குதுங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம் ஒன்று அதே மாதிரி நாகதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா நாகதோஷமுள்ள ஜாதகத்துக்கு அதே நாகதோஷமுள்ள ஜாதகத்தை இணைச்சா சரியாக போயிடு அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயல்பான ஒரு விதியாக இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டுருக்கிறேன் அப்போ நாகதோஷமுள்ள ஜாதகத்துக்கு வந்து எந்த மாதிரியான நாகதோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு வேறு வகையான தோஷமில்லாத ஜாதகத்தையும் நிச்சயமாகவே இணைக்கலாம் பயப்பட வேண்டியதில்லை பெண்ணுக்கு ஏழில் ராகு இருக்குது அப்போ வந்து பையனுக்கு அதாவது மணமகனுக்கும் ஏழில் ராகு வேணும் அப்படின்னு தேடி தேடி உங்களுடைய திருமண வயதையோ அல்லது திருமண சுபகாரியங்களையோ தயவு செய்து தள்ளி போட வேண்டாம் வரக்கூடிய சுபகாரியங்களை தள்ளி போடுவதே ஒரு தோஷமாக மாறிருங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அப்போது நாகதோஷமுள்ள ஜாதகர் அல்லது நாகதோஷமுள்ள ஜாதகி எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சுருக்கமான பரிகாரம் அதாவது நாகராஜா திருக்கோயில் சொல்லி நாகராஜா கோயில் சொல்லி நாகர்கோவில் பக்கத்தில் அதாவது நாகர்கோவில் அந்த பேருந்து நிலையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் அளவில் வந்து இந்த நாகராஜா திருக்கோயில் இருந்துட்டு இருக்குது இந்த நாகராஜா திருக்கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது நாகதோஷம் விடுபடக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது இந்த நாகராஜா கோயிலுக்கு எந்த நாளில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருவாரியில் பிறந்திருக்கீங்க வீங்களே அல்லது வந்து ஆயிலியத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது வந்து உங்களுக்கு வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அல்லது அவிட்டத்தில் பிறந்திருக்கீங்க எந்த நட்சத்திர இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்தன்று நீங்கள் இந்த நாகராஜ திருக்கோயிலில் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் நாகராஜா திருக்கோயில பிரார்த்தனை வைக்கும் பொழுது அங்கே வந்து பால் வாங்கி கொடுத்து அந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்ருக்கோம் அந்த பிரார்த்தனை கூட அதிகாலை நேரத்தில் அதாவது காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையான்னு கணக்கு கிடையாதுங்க ஜென்ம நட்சத்திரம் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அந்த நாளில் நாகராஜா திருக்கோயிலில் உங்களுடைய பிரார்த்தனை இருக்கணும் அதுவே போதும் ஒன்று சார் எனக்கு ஜாதகம் இல்லை எனக்கு வந்து என்னுடைய நட்சத்திரம் தெரியாது அப்ப நான் வந்து எந்த நாளில் போய் இந்த மாதிரியான பரிகாரத்தை அல்லது இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா பொதுவாகவே அதாவது ராகு பகவானுடைய நட்சத்திரமாகிய திருவாதரை சதயம் சுவாதி திரும்பவும் சொல்றேன் ராகு பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருவாதிரை சதயம் சுவாதி இந்த மாதிரி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த திரு அதாவது நாகராஜா திருக்கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வச்சுக்கலாம் காலை நேரத்தில் இந்த நாகராஜா திருக்கோயிலுக்கு போகிறது வந்து எந்த நட்சத்திரம் சொல்லியாச்சு ஆனால் இந்த நாகராஜா கோயிலுக்கு எந்த மாதிரி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அணியக்கூடிய உடை வந்து பல வர்ணங்கள் இருக்கணும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட இப்போ எல்லோ செட்டு போட்டு ஒருத்தர் வந்தாரு அல்லது கிரீன் செட்டு போட்டு ஒருத்தர் வந்தாரு அல்லது ஒயிட் செர்ட் போ ஒட்டுரு வந்தார் அப்படின்னு அடையாளப்படுத்த முடியாமல் பல வர்ணங்களில் ஸ்டைபுடு அல்லது கட்டம் கட்டம் போட்ட மாதிரி உங்களுக்கு பல்வேறு வர்ணங்களில் பல வர்ணங்கள் கலந்த ஒரு சற்று நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பெண்களாக இருந்தாலும் சேரையாக இருந்தாலும் சுடிதாரையாக இருந்தாலும் இந்த மாதிரி பல வர்ணங்களில் உடை உடுத்துறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம் இது இந்த பரிகாரத்தில் முதல் படியாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி உடை அணிஞ்சிக்கிட்டு உங்களுடைய இடுப்பில் வந்து நாலு சுற்று வர்ற மாதிரி கயிறு இந்த அருணா கயிறு சொல்கிறோம் இல்லையா இந்த கயிறு கூட கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அல்லது கருப்பு பச்சை இந்த மாதிரி பல்வேறு கலர் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கலந்து அதாவது மஞ்சள் கருப்பு பச்சை எல்லாமே கலந்து வரக்கூடிய கயிறு இருக்குது அந்த அருணாக்காயிரை கட்டிட்டு போய் இந்த மாதிரி பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்குள்ளாகவே எங்காவது ஒரு நீர்நிலைகளில் இந்த கயிறை வந்து அவுக்காமல் உங்கள் இடுப்பில் இருக்கிற அர்ணாக்கயிரை கட் பண்ணி அந்த நீர்நிலைகளை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாகதோஷத்திலிருந்து முழுமையாக விடுபடுறங்களே இல்லையோ ஆனால் அந்த நாகதோஷம் உள்ள ஜாதகத்துக்கு திருமண தடை ஏற்படக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு உங்களுடைய திருமணம் நடக்கக்கூடிய உங்களுக்குன்னு பிறந்திரு பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்குன்னு ஜனனமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாகராஜா கோயிலுங்கிறது இங்கே இப்போ போனால் கூட உங்களுக்கு உங்களுக்கான வரன் அல்லது உங்களுக்கான மனைவி அப்படிங்கிறது வந்து மணமகள் அப்படிங்கிறது முன்னாடியே பிறந்திருப்பாங்க இல்லையா அந்த மணமகள் அல்லது மணமகனுடைய ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வல்லமையை இந்த நாகராஜா கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரார்த்தனை அதுவும் அதிகாலையில் பண்ணக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக கொடுக்குது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் சர்பதோஷம் மற்றும் நாகதோஷத்துக்கு விளக்கங்களையும் அதற்கான பரிகாரங்களையும் அதற்கான ஒரு சில பிரார்த்தனை வழிபாடு முறைகளையும் எது எப்படி இருந்தாலும் சாதாரண ஜாதகத்தை விட சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகத்தில் தான் சந்தோஷம் அதிகம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்